உஸ்மான் மேற்பாடிய ஸ்ரீராம் பதரே பக்தி பஜனையை பிரதமர் பகிர்ந்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஓம் தேவ் மற்றும் கௌரங் பாலா இசையமைத்து உஸ்மான் மேற்பாடிய ஸ்ரீராம் பதரே என்ற பக்தி பஜனையை பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் அயோத்தி நகருக்கு ஸ்ரீராம் வருகையால் எங்கும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். பூட்டானில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள மக்கள் குடியரசுக் கட்சிக்கும் அதன் தலைவர் டெஷிரிங் டோகேவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், எனது அருமை நண்பர் டெஷிரிங் டோகேவுக்கும் அவர் சார்ந்திருக்கும் மக்கள் குடியரசுக் கட்சிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், இந்தியா பூட்டான் இடையிலான இருதரப்பு உறவை மேம்படுத்த தாம் மீண்டும் ஒருமுறை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் 55வது பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்று பட்டயங்களை வழங்கினார். தில்லியில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் வளாகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 2021-22, 2022-23 ஆகிய ஆண்டுகளில் டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பட்டயங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பத்தில் பெரும் சவாலாக விளங்கும் போலி செய்திகள் உள்ளிட்டவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராணுவம் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் பிரிட்டனும் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிராண்ட் ஷேப்பை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது இந்தியா இங்கிலாந்து இடையே பாதுகாப்புத்துறையில் இணைந்து செயல்படுவது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது ராணுவம் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியாவும் இங்கிலாந்தும் இணைந்து செயல்பட ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. ஐதராபாத்தில் நடந்த விழாவில் திருஷ்டி 10 எனும் ட்ரோனை இந்திய கடற்படை தலைவர் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் தொடங்கி வைத்தார். ஹைதராபாத்தில் உள்ள அதானி பாதுகாப்பு நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அதிநவீன திருஷ்டி 10 எனும் ட்ரோனை இந்திய கடற்படை தலைவர் அட்மிரல் ஆர் ஹரிகுமார் தொடங்கி வைத்தார். இந்த ட்ரோன் அதிநவீன உளவு கண்காணிப்பு வசதிகளை கொண்டுள்ளது. 36 மணி நேரம் தொடர்ச்சியாக பறந்து கண்காணிப்பை மேற்கொள்ளும். கடும் குளிர் மற்றும் கடும் வெப்பம் ஆகிய சூழல்களில் இயங்கக்கூடியது. இந்த ட்ரோன் ஹைதராபாத் முதல் போர்பந்தர் வரை பறந்து கடற்படை செயல்பாடுகளில் ஈடுபட உள்ளது. 1000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியினை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலைக்கடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுதோறும் அரசு சார்பில் அரிசி, சர்க்கரை, கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்ட பரிசு தொகுப்புகளுடன் 1000 ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் காசா இடையிலான பிரச்சினைக்கு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என இந்தியா உறுதிபட தெரிவித்துள்ளது. ஐநா பொதுசபையில் பேசிய இந்திய பிரதிநிதி ருச்சிரா காம்போஜ், இஸ்ரேல் காசா இடையே நடைபெறும் போரினால் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அதிகளவிலான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக கவலை தெரிவித்தார். எனவே அங்கு மனிதநேய உதவிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் புதிய பிரதமராக கேப்ரியல் அட்டால் பதவியேற்க உள்ளார். இதுகுறித்து அந்நாட்டின் அதிபர் இமானுவல் மேக்ரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள கேப்ரியல் அட்டால் தற்போது கல்வி அமைச்சராக பதவி வகிக்கிறார். 34 வயதாகும் இவர் பிரான்ஸ் வரலாற்றிலேயே மிகவும் இளம் வயதில் பிரதமராக பதவி வகிக்க உள்ளார். மும்பையில் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதலில் தொடர்புடைய ஹபீஸ் சையத் பாகிஸ்தானில் இருப்பதாக ஐநா பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி ஹபீஸ் சையதுவை இந்தியாவிடம் ஒப்படைக்கும்படி பாகிஸ்தானிடம் மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் குற்றவாளிகளை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தம் இல்லை என்பதால் ஹபீஸ் சையதை இந்தியாவிடம் ஒப்படைக்க முடியாது என்று பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் 800 பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டில் இருந்து தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது. பெண்கள் கல்வி உட்பட உரிமைகளுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாடுகளை தாலிபான்கள் அமல்படுத்தி வருகின்றனர். தாலிபான்கள் கட்டுப்பாட்டை மீறி ஏராளமான பெண்கள் கல்வி கற்று வருகின்றனர். எனவே அவர்கள் சட்டத்தை மீறி செயல்படுவதாக கூறி பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதற்கு பல்வேறு நாடுகளில் உள்ள மனித உரிமை அமைப்புகள், பெண்ணிய அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் மத சுதந்திரத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சீனா, வடகொரியா, பாகிஸ்தான், கியூபா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா மற்றும் மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் அதிகளவு மத சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
இந்நாடுகளில் மனித உரிமை மீறல்களும் இருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளுக்கு சில நாடுகள் ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. மும்பையில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து 149 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த தொடரில் ஏற்கனவே இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது ஆஸ்திரேலிய அணி மேலும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 2-1 என்ற புள்ளிக்கணக்கில் தொடரை கைப்பற்றியது. ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் பாட்டில் மற்றும் மொஹிலி கோஷ் இணை தங்கம் வென்றுள்ளனர். இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவில் நடைபெறும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் பாட்டில் மொஹிலி கோஷ் இணை கலந்து கொண்டது. இறுதிச் சுற்றில் இந்த இணை 16-10 என்ற புள்ளிகள் கணக்கில் சீனா இணையை வீழ்த்தி தங்கம் வென்றது.